எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு இட்லி தான் செய்ய போகிறோம். இட்லி வந்து இது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது ப்ரெட்டு, ரவை, தயிர் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதை வச்சு ரொம்ப ஈஸியாக உடனே இட்லி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தால் உடனே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து குழந்தைங்கள்லாம் எனக்கு உடனே இட்லி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இட்லி வேணும், தோசை வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உடனே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். இப்போ ப்ரெட் இட்லிக்கு பாருங்க, நான் ப்ரெட் எடுத்துருக்குறேன். இந்த ப்ரெட்டில் சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவே இருக்கிற வெள்ளையாக இருக்கிற மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி சேரில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்சி சேரில் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா அடித்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நாலு ப்ரெட் எடுத்துருக்குறேன். நாலு ப்ரெட்டுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன். 150 கிராம் ரவை எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் ஒரு கப்பு தயிர். இது வந்து நார்மலாக புளிச்ச தயிர். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் இட்லி நல்லா இருக்காது, அதனால் ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவு புளிப்பாக இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கணும் அதே கப்பில். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி இந்த அளவுக்கு இருக்குது, கலக்கி வச்சது 20-லேருந்து ஒரு 30 நிமிஷமாவது ஊறணும். அப்போ தான் அந்த இட்லியும் நல்லாயிருக்கும், அந்த ரவையெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நம்ம கலக்கி வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு. முதல்ல எப்படி வச்சா இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் நல்லா கலக்கிக்கோங்க. இது புளிச்ச தயிராக இருந்தால் ஆப்பச்சோடா வேண்டியதில்லை, இல்லை புளிக்காமல் இருந்துச்சுன்னா லைட்டாக உங்களுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதாவது நம்ம சமையல் சோடா கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் கூட கம்மியாக போட்டிருக்கிறேன். எனக்கு வந்து அதாவது புளிக்காத தயிருங்கிறனால கொஞ்சம் போல் குக்கிங் சோடா போட்டுக்கிறேன் ஆப்பச்சோடா. அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இது நல்லா அடித்து கலக்கிக்கணும். அப்போ தான் அந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவு இருக்குது நம்ம இருக்கட்டும். நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இல்லை புல்லாமல் எண்ணெய் தடவிக்கோங்க. பெரிய தட்டில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், நான் சின்ன தட்டில் ஊற்றுறேன். இந்த மாதிரி சில்வர் தட்டு இட்லி தட்டு இருந்தால் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் துணி போட்டு ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், மாவு எடுத்து வச்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. இங்கே தண்ணி காஞ்சிட்ருக்குது, இப்போ வச்சுக்குவோம். பாருங்கள் தண்ணி காயுது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எடுத்து தனியாக வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தான் எடுக்கணும் இட்லியை. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இட்லி எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்குது இட்லி. ஆக்சுவலி அம்மா இட்லி சுட்டிருந்தாங்களா, டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டு சட்னி வர வச்சுருந்தானே, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
சாப்பிட்டுட்டு இருந்தவனதான் ஞாபகம் வந்துச்சு, நேத்து நம்ம மாவே அரைக்கலையே, எங்க இருந்து இட்லி வந்துச்சு அப்படின்னு. அப்புறம் கேட்டதா சொல்றாங்க, ஏ இது வந்து பிரெட்டு ரவை தயிர் மட்டும் வச்சு செஞ்ச இட்லின்னு. அதுல ஆக்சுவலி சொல்லப்போனா ஒரிஜினல் இட்லியே வந்து தோத்து போயிடும், அவ்வளோ சூப்பரா ஆக்சுவலி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. அதுவும் மினி இட்லி வரையா இப்படியோ ஒரே வயல உள்ள போறதே தெரியாம ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அம்மா சொல்லலைன்னா இப்பவுமே தெரியாது இது வந்து அரிசி மாவு இட்லின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். சூப்பரா இருக்கு, அரிசி மாவு இட்லியோட ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சட்டுன்னு இட்லி வேணும் நினைக்கும் போதெல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிட்றலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு தொட்டு காட்டுறேன், எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டையா வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து இட்லி நீங்கள் பெருசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் இலை மாதிரி கொஞ்சம் சின்ன இட்லியாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சட்னி வந்து நான் முள்ளங்கி சட்னி அரைச்சிருக்கிறேன், முள்ளங்கி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னி முள்ளங்கி சட்னியா? ஆமாம், வெங்காய சட்னி வித்தியாசம். முள்ளங்கி சட்னி நாங்கள் இது வந்து சின்ன வயசில் நான் அடிக்கடி செய்வேன், இப்போ செய்யறதுல ரொம்ப நாளாச்சு செய்யல, இன்னைக்கு தான் செஞ்சிருக்கறேன். முள்ளங்கி இது தெரியாம எத்தனை நாள் முள்ளங்கி சாம்பார் போட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். வெங்காய சட்னி விட சூப்பரா இருக்கு. நான் வெங்காய சட்னி தான் நினைச்சு சாப்பிட்டு இருக்கேன். முள்ளங்கி சட்னி உங்க அம்மா இன்னைக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கா குடுக்கறாங்க, எல்லாமே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும், ரொம்ப அருமையா வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியும். இன்னொன்று வந்து, நம்ம அரிசி அரைக்க வேண்டாம், உளுந்து அரைக்க வேண்டாம். நம்ம திடீர்னு குழந்தைங்க இட்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம், அதுக்கு தான் இந்த மெத்தேடு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.